Hello all, welcome back to my channel Sasha Chats. Now I'm Monisha. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம Deodap ல இருந்து ஒரு சில products எல்லாம் வாங்கிருக்கோம். அத தான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இந்த products எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு under 300 அந்த மாதிரி range ல தான் வந்து வாங்குறேன். எல்லாமே ரொம்ப கம்மி price ல affordable and அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான products ஆ வாங்குறேன். நான் ஆல்ரெடி எல்லாமே ஓபன் பண்ணி பார்த்துட்டேன். சோ இப்ப என்னென்ன வாங்குறேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். So first product என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் வந்து வாங்குறேன் என்னோட பேக்கிங் नीड्सக்காக நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தேவைப்பட்டுச்சு சோ அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு சில கண்டெய்னர்ஸ் வந்து வாங்குறேன் சோ இந்த செட் ஆஃப் 3 கண்டெய்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி அண்ட் ஏர் டைட்ல கொடுத்திருக்காங்க இந்த கண்டெய்னர்ஸோட குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து 1100 and ஒன்னு வந்து 600 and ஒன்னு வந்து 400 நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு அண்ட் ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படினா நம்ம வந்து இந்த கண்டெய்னர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வந்து ஏர் டைட்டா வந்து கொடுத்திருக்காங்க சோ நாலு சைடும் வந்து நாப்ஸ் இருக்கு சோ இங்க வந்து ஏர் டைட்டா இருக்கறதுக்காக ஒரு ரப்பர் மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க சோ நல்லா ஃபிக்ஸ்டா இருக்கும் நீங்க ஃபிரிட்ஜ்ல ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா கூட நல்லா ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் இதோட காஸ்ட் வந்து நியர்லி பாத்தீங்கன்னா ஒரு 70 ரூபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு சோ அதனால தான் இத வந்து வாங்குறேன் சோ பெர்ஃபெக்ட்டா ஒரு கண்டெய்னர் சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு பாஸ்கெட் வந்து வாங்குறேன் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மினி கொலண்டர் மாதிரி இருக்கு சோ ஒரு சின்ன சைஸ் தான் இது வந்து 12 ரூபீஸ் அப்படினு சொல்லி வாங்குறேன் green கலர்ல நல்ல பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு நீங்க ஏதாவது வாஷ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் காய்கறி எல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு நீட்டா வாஷ் பண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா இருக்கும் இது சோ 12 ரூபீஸ்க்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் இது சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட பேக்கிங்காக அவன் க்ளவுஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸா இருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட்டா தான் இருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸ் அண்ட் அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியாது இதோட ப்ரைஸ் வந்து நியர்லி ஒரு 30 ரூபீஸ் அந்த மாதிரி வந்துச்சு ஒரே ஒரு க்ளவுஸ் தான் வந்து கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து அவன்லேருந்து எடுக்கும்போது சூடாக இருக்கும் ஸோ அந்த சூடை வந்து தாங்குமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுக்கு தாங்காது ஓரளவுக்கு தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் ஸோ 30 ரூபீஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப லோ குவாலிட்டியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க பட் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்குது நம்ம கைக்கு அடக்கமாக சின்ன க்ளவுஸாக வந்து கொடுத்துருக்காங்க மோஸ்ட்லி அவன் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வரைக்கும் இருக்கும் பட் இதோட லென்த் வந்து பாருங்க நான் கரெக்டாக ரிஸ்ட் வரைக்கும் தான் இருக்குது ஆக்சுவலி அவன் க்ளவுஸோட லென்த் வந்து நம்ம வளையலுக்கு கீழே வரைக்கும் வரணும் இவ்வளோ தூரத்துக்கு வரணும் ஸோ அதுதான் கரெக்டான லென்த்து ஸோ இதோட லென்த்தும் கம்மியாக இருக்குது அண்ட் அதே மாதிரி குவாலிட்டியும் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ சூடு வந்து அவ்வளோ சீக்கிரம் தாங்காது நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன் சிங்க் ஆர்கனைசர் இந்த ஆர்கனைசர் வந்து ரொம்ப நாளாகவே வந்து வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் நம்ம சிங்கில் வந்துட்டு கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இந்த விம் லிக்விட் அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வாஷ் பண்ணி போடுற க்ளோத் அது எல்லாமே இங்கே வந்து ஹேங் பண்ணிக்கலாம் அண்ட் அதே மாதிரி ஒரு ட்ரைனிங் ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்க்ரப்பர் ஏதாவது வச்சிங்க அப்படின்னா வாட்டர் எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகி கீழே ரிலீஸ் ஆகிடும் அண்ட் அதே மாதிரி பேக் சைடில் வந்து இந்த மாதிரி டாப் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சிங்கில் தான் வைக்கணும் அப்படின்ட்டு இல்லை ஒரு ஆணி மாதிரி இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் வந்து இதை ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஹேங் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அண்ட் அதே மாதிரி இதோட குவாலிட்டியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து வாங்கியிருந்தேன் நீங்கள் சிங்க் க்ளீன் பண்ணுறதுக்காக ப்ரஷஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டீப்பாக இருக்கும் உங்களுக்கு ஸோ லாங் ப்ரஷஸ் இதெல்லாம் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் வாங்கி ரொம்பவே ஏமாந்துட்டேன் 80 ரூபீஸ்க்கு வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் வாங்கியிருந்தேன் என்னோடய பழைய ஆயில் டிஸ்பென்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெருசாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன் இந்த ஒரு ஆயில் டிஸ்பென்சர் தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ளிப் ஆயில் டிஸ்பென்சர் அப்படின்னு போட்டிருக்கு சரி ஓகே நம்ம கையிலலாம் பிசு பிசுன்னு ஒட்டாது கொஞ்சம் நார்மலாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினேன் பட் இதோட குவாலிட்டி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லைங்க இது வந்து 80 ரூபீஸ்க்கு 0% தான் வர்த்துன்னு சொல்லணும் மேலே இருக்கிற பிளாஸ்டிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது லைக் எப்படி அப்படின்னா நல்ல உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது அமுத்துனா கூட வந்து உங்களுக்கு ஷேக்கே ஆகலை அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது அண்ட் அதே மாதிரி இந்த ஃப்ளிப் பட்டனும் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது லைக் ஆயில் இப்படி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா இந்த மாதிரி இருக்குது வேற அந்த ஆயிலோட கண்டெய்னர் வந்து பாருங்கள் நார்மலான பெட் பாட்டிலை விட ரொம்ப மோசமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி ரொம்ப டேமேஜ் ஆகி தான் வந்து எனக்கு வந்து கிடச்சிது தெரியுதா இங்கெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஸோ ஆக்சுவலி வந்து இதில் கான்சென்ட்ரேட் பண்ண குவாலிட்டியை இதில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உண்மையாகவே சூப்பர் 100% ஒர்த் ப்ராடக்டாக இருந்திருக்கும் பட் இதோட குவாலிட்டி வந்து ரொம்ப டம்மி குவாலிட்டியாக இருக்கிறனால ஸோ இந்த ப்ராடக்ட்டே வந்து வேஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இதில் வந்து ஆயில் ஊற்றி நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது ரொம்ப லோ குவாலிட்டியாக இருக்குது பட் ஸ்டில் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்றக்காக சும்மா தான் வச்சுக்க முடியும் டியோடாப்பில் வந்து ரிட்டர்ன் பாலிசி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல நிறையா பேர் என்னோடய பழைய டியோடாப் வீடியோஸில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க ரிட்டர்ன் பாலிசி
இருக்கா, இது ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு வெப்சைட் அப்படின்னா ட்ரஸ்டடான வெப்சைட் தான். பட் ஸ்டில் வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு என்ன குவாலிட்டியோ அது மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 180 ருபீஸ்க்கு மேலே ப்ராடக்ட் வாங்குறோன்னா அதுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அது இருக்கும். பட் ஒரு சில ப்ராடக்ட் வந்து கம்மி ப்ரைஸ்க்கே நல்ல நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சூஸியாக பார்த்து என்ன ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ, உங்களை பொறுத்து தான். லைக் மீஷோ தான், மீஷோவில் எப்படி நிறையா வேரியஸ் செல்லர்ஸ் இருப்பாங்களோ அதே மாதிரி டியோடாப்பில் நிறையா செல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு செல்லர்ஸ் கிட்ட ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். இதோட இந்த குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இதோட மூடி இந்த குவாலிட்டி. அண்ட் அதே மாதிரி இந்த பாட்டிலோட குவாலிட்டி வந்து சுத்தமாக நல்லாவே இல்லை. மேபி இதே மாதிரி ஒரு இந்த மாதிரி கேப் இருக்கிற வேறு பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதோட யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் வந்து என்னோடய ரொம்ப ஃபேவரேட்டான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து நான் என்னோடய பேக்கிங்க்காக வாங்கியிருந்தேன். ஒரு குட்டி க்யூட்டான ஒரு சிலிகான் விஸ்க், இது நல்ல ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது வந்து 7 ருபீஸ் to 10 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். உங்களுக்கு சின்னதாக ஏதாவது செய்யணும், லைக் ப்ரௌனிஸ் வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் செய்யணும், லைக் 1/2 kg அந்த மாதிரி செய்யணும், இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போடுறீங்க, ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு எக் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த குட்டி விஸ்க் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கப் கேக் மிக்ஸ் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அதே மாதிரி 10 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்தான ப்ராடக்ட் இது. இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா சிலிகான் ஃபினிஷில் இருக்கிறனால உங்களுக்கு நிறைய நாளுக்கு வரும். அண்ட் அதே மாதிரி இதோட ஹீட் ரெசிஸ்டன்ட் தான் இது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் வாங்கியிருக்கிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் மேக்கர் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 layers இருக்குது. இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு 3 layers அது மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து டாப் இது. அண்ட் இதில் வந்து ஒரு லேயர் இருக்குது, இங்கே ஒரு நாசில் மாதிரி கொடுத்துருக்காங்க, நம்ம தண்ணி எல்லாமே மாய்ச்சர் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்காக. அண்ட் அதே மாதிரி இன்னொரு லேயர் இருக்குது, இன்னொரு லேயர் இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் லேயர் இருக்கு இல்லையா, இந்த பாட்டம் லேயரில் வந்து தண்ணி வந்து ஃபில் பண்ணிடணும். தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லேயர் இதை எடுத்து இப்படி மேலே ஸ்டாக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் லேயரில் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ப்ரவுட்ஸ் நைட்டே ஊற வச்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பச்சை பயிறு, கொண்டக்கடலை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து மேலே அரேஞ்ச் பண்ணிடுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விட்டுட்டா போதும். ஆக்சுவலி இங்கே வந்து ஒரு நாப் இருக்கு இல்லையா, இந்த நாப் இந்த நாப் வழியாக உங்களுக்கு மாய்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரி ஆகும். ஸோ அந்த மாதிரி என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே, ஐ மீன் அந்த பச்சை பயிறு எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ஸ்ப்ரவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே உங்களுக்கு ஸ்ப்ரவுட் ஆகிடும். இது வந்து எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்போல்லாம் வந்து வெள்ளை துணியில் இல்லாட்டினா கொலாண்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுவோம். ஸோ கொஞ்ச நாள்லேயே ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறனால ஈ வரும், அதுக்கப்புறம் ஃபங்கஸ் ஆகும், அப்புறம் கொசு வரும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரி ஃபவுல் ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே வராமல் ஜெர்ம்ஸ் அட்டாக் பண்ணாமல் உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் இன்னொரு லேயரில் உங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் ஸ்ப்ரவுட்ஸ் வேணும்னா அதையும் வந்து வச்சுட்டு இந்த மூடி போட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் லேட்டரான உங்களுக்கு 2-3 நாள் ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கணும் அப்படின்னா ஸோ டெய்லி வந்து தண்ணியை ரெகுலராக மாற்றிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் எந்த அளவுக்கு க்ரோ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஸ்ப்ரவுட்ஸ் பாக்ஸ்லேயே வச்சு நீங்கள் வந்து க்ரோ பண்ணிக்கலாம். டெய்லி நீங்கள் ரெகுலராக வந்து ஜிம் போகிறவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு ரெகுலராக ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கிற பர்சனாக இருந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு 103 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தேன். எல்லாமே ரொம்ப கம்மி காஸ்ட் தான், பட் குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. இது நான் யூஸ் பண்ணும்போதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வாங்கியிருந்தேங்க, 3-in-1 peeler ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கு இல்லையா இது பார்க்குறதுக்கே. இது நான் எதுக்காக மெயினாக வாங்கியிருந்தேன்னா நம்ம வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுவோம். ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த ஆப்பிள், சப்போட்டா, அப்புறம் கிவி இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு வந்து மெயினாக பீல் பண்ணிக்கிறதுக்காக தான் இது வாங்கியிருந்தேன். இதில் வந்து அது மட்டும் இல்லை, கேரட்லாம் பீல் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க இருக்கும், உங்களுக்கு வந்து தோலை ஈஸியாக வந்து பீல் பண்ணிக்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 different peelers இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, இந்த மூடி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஒரு செட் ஆஃப் பீலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இங்கே ஒரு பீலர் இருக்குது. அண்ட் மிடில் வந்து இந்த மாதிரி ரொட்டேட்டிங் ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்னொரு ஒரு பீலர் வந்துருச்சு,
இன்னொரு வாட்டி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இன்னொரு பீலர் வந்துச்சு. ஸோ த்ரீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து பீல் பண்ணிக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இங்கே ஒரு ஹோல் இருக்காங்க ஹேங்கிங்காக, இதில் வந்து நம்ம ஏதாவது கீச்சைன் மாதிரி போட்டு ஹோல் பண்ணி நம்ம பேக்கில் வந்து வச்சுக்கலாம். ஸோ எமர்ஜென்சிக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், அதுக்காக தான் மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்கினது. அண்ட் இது வந்து சேஃப்டியாக வைக்கிறதுக்காக இதுக்கு ஒரு லாக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி போட்டது வந்து இப்படி போட்டு நம்ம வந்து இதை லாக்கும் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராடக்ட் இது. அண்ட் இது வந்து நியர்லி ஒரு 18 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். 18 ருபீஸ்க்கு ரொம்பவே வர்த்தியான ப்ராடக்ட் இது. அண்ட் ஒரு சிலர் வந்து நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணியதில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட் இல்லையே, நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து நான் சர்ச் பண்ணும்போது வரல, ஜூஸர் வந்து வரல அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks முன்னாடி வாங்கியிருப்பேன். டியோடாப்பில் எப்போவுமே டெலிவரி பண்ணுறது வந்து அட்லீஸ்ட் ஒரு 7 to 10 days எடுத்துப்பாங்க டெலிவரி பண்ணுறதுக்கு. ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுடைய ரேட்டும் வந்து அப் அண்ட் டவுன் போயிட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்மளால் வந்து கணிக்கவே முடியாது. சிமிலர் டு மீஷோ அப்படின்னு தான் சொல்லணும். மீஷோவில் ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் சிமிலர் ப்ராடக்ட் வேறு சிலர்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ வந்து நான் வாங்கின ப்ரைஸுக்கே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பட் இன்ன நேரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ரொம்ப வந்து டிராஸ்டிக்கான ஹையஸ்ட் ரேஞ்சில் வந்து செல் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கும்போதும் நீங்கள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். நிறைய சர்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, ரிவ்யூஸ் பார்த்துட்டு உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கும், இந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரேட் ப்ராடக்ட்னே சொல்லணுங்க. நான் வந்து இந்த பாட்டில் ஸ்ப்ரே ஒன்று வாங்கியிருந்தேன், ஸ்ப்ரே பாட்டில். இது வந்து கிளாஸ் பாட்டில். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாஸில் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கிற டாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டீல் ஃபினிஷில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் எனக்கு ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா பாட்டில் ஸ்ப்ரே ரிசீவ் ஆகிருக்கு, பட் ஸ்டில் இந்த மேலே இருக்கிற பார்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று தான் எனக்கு டிசப்பாயின்மெண்ட். பட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க, 40 ருபீஸ்க்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மெயினாக இந்த தோசை போடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நம்ம நிறையா ஸ்பூனில் எடுத்து ஊற்றும் போது ஊற்றிடுறோம். பட் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப கம்மியாக செலவாகும், அதுக்காக தான் மெயினாக இதை நான் வாங்கினது. அண்ட் அதே மாதிரி நம்ம கம்மி எண்ணெய் ஊற்றி நீங்கள் வந்து சாலட்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக வந்து நாங்கள் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது ஈவினிங் டெய்லி வந்து சாலட் காய்கறி இதெல்லாமே போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஆயில் ரொம்ப கம்மியாக இது பண்ணணும். ஸோ அதுக்காக இது மெயினாக வாங்கியிருந்தேன். இது வந்து ரெண்டு ஸ்ப்ரே மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து ஈஸியாக எல்லாமே ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். இதில் வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கூட போர் பண்ணி நீங்கள் வந்து சாலட் ட்ரெஸ்ஸிங்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் மஸ்ட் பை ப்ராடக்ட். எனக்கு ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னா இந்த பிளாஸ்டிக் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கூட நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது தனியாக கூட உங்களுக்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க அமேசானில், டியோடாப்பில், இது நிறைய வெப்சைட்ஸில் வந்து தனியாக கூட சேல் பண்ணுறாங்க. லைக் ஆயில் பாட்டில் ஸ்ப்ரே அப்படின்னு போட்டாலே போதும், இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து சேஞ்ச் கூட பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டைமர். ஸோ இது வந்து கொரியன் ப்ராடக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாமே வேறு லாங்குவேஜில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ கிச்சன் டைமர் மெயினாக எதுக்காக வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக்கிங் பண்ணுறேன் இல்லையா. ஸோ பேக்கிங்க்கு வந்து என்ன தான் ஓடிஜியில் வந்து நம்ம டைமர் வச்சுருந்தாலுமே பக்கத்துலேயே நின்று பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த கிச்சன் டைமர் வாங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்கு இல்லையா. இங்கே வந்து பேட்டரி கொடுத்துருக்காங்க, பேட்டரி வந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பேட்டரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து மினிட் இருக்குது, இங்கே வந்து செகண்ட் இருக்குது. ஸோ ரெண்டு பட்டனையும் சேர்த்து அமுத்துனீங்க அப்படின்னா ரீசெட் ஆகிடும். இங்கே வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் இருக்குது, உங்களுக்கு வந்து எவ்வளோ மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் வேணுன்றதை வந்து நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிடலாம். ஸோ அதில் வந்து உங்களுக்கு குட்டி டைமர் பெல் சவுண்டும் வந்து வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்ம டியூட்டிஸை கரெக்டாக முடிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப குட்டியாக ஹேண்டியாக இருக்கிறனால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமர் வந்து வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷு. ஸோ இந்த ப்ரெஷ் வந்து நான் வந்து குட்டி இந்த கண்ணாடி பாட்டில் வந்து ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ணுறேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்னதான் நம்ம லிக்விடு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணாலுமே, பட் ப்ரெஷ் வச்சு அடியில் வரைக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரெஷ் வேணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்து இந்த ப்ரெஷ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி சிலிக்கான் ப்ரெஷ்.
இதுவுமே ஒரு 12 ரூபீஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. சோ இதோட டாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மைனூட்டா குட்டியா இருக்கிறதுனால நம்மளுடைய oil bottle குள்ள வந்து ஈஸியா போய்டும். சோ நம்ம க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி, நல்ல ஸ்டர்டியான ப்ராடக்ட்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் கூட நீங்க வந்து ஈஸியா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். மெயினா கிளாஸ் பாட்டில் வாஷ் பண்றதுக்காக தான் இந்த பிரஷ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட பிரைஸ் வந்து 30 ரூபீஸ் சம்திங் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ப்ராடக்ட்டுங்க, இந்த செட் ஆஃப் ஸ்க்ரூவர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதில் கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்டிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது மெயினாக வாங்கினதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லைக் ஸ்டாக் பண்ணுறதுக்கு அப்படி இல்லாட்டினா பேக் ஆகிடுச்சு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதே வந்து இந்த ஸ்க்ரூவர்ஸ் தான். ஸோ இது வந்து எப்பவுமே கம்மியாக வாங்கிட்டே இருந்தேன். பட் இது செட் ஆஃப் 100 ஸ்டிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ரொம்ப லோ ப்ரைஸில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நிறைய திங்ஸ் வந்து இருக்கு டியோடாப்பில். ஸோ பேக்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப சர்ச் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குங்க. ஸோ 20 ருபீஸ்க்கு ரொம்ப வர்த்தியான ப்ராடக்ட் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த மல்டி பர்பஸ் பேஸ்கெட். ஸோ இந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். மெயினாக வந்து நம்ம வீட்டில் இந்த டாய்லெட்ரீஸ், கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வைக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசர் வச்சாலுமே அந்த லைக் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லைசால் பாட்டில், ஹார்பிக் பாட்டில், அப்புறம் பெரிய பெரிய சர்ஃப் எக்ஸல், இந்த பாட்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ஹைட்லேயாவது இருக்குது. ஸோ இந்த ஹைட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிற மாதிரி எனக்கு எந்த ஸ்டோரேஜ் ஆர்கனைசருமே கரெக்டாக வந்து செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி பேஸ்கெட் வேணும்னு தேடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த யூட்டிலிட்டி பேஸ்கெட் வந்து மல்டி பர்பஸ் பேஸ்கெட் எனக்கு கிடச்சிச்சு. அது ரொம்ப கம்மி ப்ரைஸில் கிடச்சிச்சு. 130 ருபீஸ்க்கு வந்து இதை வாங்கியிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் சின்னதாக ஒரு போர்ட் மாதிரி இருக்கா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஹேங்கர் மாதிரி வந்துடும். அண்ட் அதே மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகிடுங்க. இங்கே மேலே வந்து ரெண்டு டோர் இருக்கா, இதை வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ்கெட் மாதிரி செட் ஆகிடும். தெரியுதா? ஸோ இந்த பேஸ்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹார்பிக், அதுக்கப்புறம் சர்ஃப் எக்ஸல், லைசால், மிஸ்டர் மசில், டாய்லெட் கிளீனர், சிங்க் கிளீனர், அப்புறம் கேஸ் ஸ்டாப் ஸ்டவ் கிளீனர், இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வச்சுக்கலாம். நீட்டாக இதை எடுத்துகிட்டு போய் வாஷிங் மிஷின் மேலேயோ இல்லை வாஷிங் மிஷினுக்கு சைட்லேயோ ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப குட்டியான ப்ராடக்ட், நீங்கள் இப்படி கூட இதை வந்து தூக்கிக்கலாம். நீங்கள் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைடில் இப்படி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, இப்படி கூட நீங்கள் வந்து தூக்கிட்டு போய்க்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரியும் தூக்கிட்டு போய்க்கலாம். ஸோ 130 ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட் தான் இது சொல்லணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வேணுமா அப்படின்னு கேட்டால், இது என்ன மாதிரி ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேஸ்கெட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உண்மையாக சொல்ல போனோம்னா இந்த மாதிரி ஹார்பிக், லைசால் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம், டாய்லெட்ரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த பேஸ்கெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹேண்ட் வாஷ் ஏரியா சிங்க் கடியில் கூட உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் ஸ்டோர் பண்ணி இங்கே வந்து அண்டர் சிங்க் ஏரியாவில் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அண்ட் அதே மாதிரி ரொம்ப மெஸ்அப் ஆகாமல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபைனல் ப்ராடக்ட், என்னோடய ஃபேவரட் ப்ராடக்ட்னே சொல்லணும். இந்த ப்ராடக்ட்டை வந்து ரொம்ப தேடி தேடி கடைசியாக வந்து ஃபைனலைஸ் பண்ணி வாங்கியிருக்கேன். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக டீசெண்டாக இருக்கணும் அண்ட் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும்போது ரொம்ப சேஃபாகவும் இருக்கணும். ஸோ அதுக்காக வாங்கின ப்ராடக்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு அக்ரலிக் ட்ரே வந்து வாங்கியிருக்கேன். இது என்ன ட்ரேன் தானே பார்க்குறீங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ட்ரேங்க. ரொம்ப நாளாகவே வந்து எக்ட்ரே வந்து ரொம்ப அழகாக கிளாஸியாக நல்லா பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனாலேயே நிறையா ப்ராடக்ட்ஸை வந்து தள்ளி தள்ளி போட்டுகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ இதில் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ட்ரேஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் வந்து இருக்குது. பட் எனக்கு வந்து ஒரு ஆசை, எக்ட்ரேஸ் வந்து நான் பேக்கிங் பண்ணுறனால எக்ஸ் எல்லாமே வந்து வெளியில் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஸோ வெளியில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டேபிள் அழகாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ட்ரே ஒரு 18x அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்ரலிக்குங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, கீழே போட்டாலும் உடையாது.
ஸோ ஒரு நல்ல ஒரு ஃபைபர் மெட்டீரியலில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட கிளாஸ் மாதிரி தான் இருக்கும், பட் இது வந்து கீழே போட்டால் உடையாதுங்க. ஸோ அதுக்காக வந்து கீழே தொப்புன்னு போட்டு உடச்சிடக்கூடாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஸோ ஃப்ரிட்ஜில் இப்படி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு மூடி கூட கொடுத்துருக்காங்க, இதுதான் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து பாருங்கள், எல்லாமே வந்து டீப்பாக அழகாக வந்து கார் பண்ணி, ஸோ இந்த மாதிரி ஒரு 3D பிரிண்டிங் மாதிரியே இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன், இது கிட்டத்தட்ட ஒரு 180 rupees கிட்டே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு ப்ரைஸ் சரியாக ஞாபகம் இல்லை, தெரிஞ்சுன்னா நான் வந்து கீழே உங்களுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த அக்ரலிக் ட்ரேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18x அளவுக்கு வைக்கலாங்க. இதில் அழகாக அடுக்கிட்டு நம்ம வந்து டேபிளில் வைக்கும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரலிக் ட்ரே வந்து நான் ஃபஸ்ட் என்ன நினச்சேன்னா இதை வந்து ஆர்டர் போட்டுக்கலாம், ஆர்டர் போட்டுட்டு எப்படி குவாலிட்டி வருதுன்றதை பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் செட் வந்து ஆர்டர் போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு செட் வந்து வாங்க தான் போகிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே மேலே வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்படி ஒரு ட்ரே வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இன்னொரு ட்ரே வச்சுக்கலாம், இதுக்கு மேலே இன்னொரு ட்ரே வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்டாக் பண்ணிகிட்டே போகலாம், ஒன்றுமே ஆகாது. கீழே எல்லாமே ஃப்ளாட் பேஸாக கொடுத்துருக்காங்க, ஸோ ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்லேயும் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அவ்வளோதாங்க. நான் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை வந்து இப்போ உங்ககிட்ட காமிச்சிட்டேன், இன்னொரு செட் ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த வீடியோ ஆல்ரெடி லென்த் வந்து அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.